டேஸ்ட் தி டெய்லி. 1 முதல் 5 வகுப்பு வரையில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வில் அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து ஆசிரியர்கள் புகார். ஏழை எளிய மக்களின் அன்னலட்சுமியாக திகழ்ந்த அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்த முயற்சித்த விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மூடுவிழா நடத்த முயற்சித்துவிட்டு தற்போது நீலிக்கண்ணீர் வடிப்பதா என காட்டமான கேள்வி. 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடப்பாறை போன்ற ஆயுதங்களால் திமுகவினரால் அம்மா உணவகங்கள் இடித்து தள்ளப்பட்ட கொடுமை. 3 ஆண்டுகளில் சுமார் 19 அம்மா உணவகங்களை விடியா அரசு மூடியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நேற்று தேனாம்பேட்டை பகுதி அம்மா உணவகத்தில் ஆய்வு என்ற பெயரில் முதல்வர் அரங்கேற்றிய நாடகம். முதலமைச்சர் ஆய்விற்கு வருவார் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டு தரமான உணவுகள் தயாரிக்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் சாடல். விடியா ஆட்சியில் மூடியிருக்கும் அம்மா உணவகங்களை திறப்பதுடன் புதிய அம்மா உணவகங்களையும் திறக்க வேண்டும். முழுமையான பணியாட்களுடன் தரத்துடன் இயங்க நிர்வாக திறனற்ற முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அம்மா உணவகத்தில் ஆய்வு என்ற பெயரில் பொம்மை முதல்வர் அரங்கேற்றிய நாடகம். வாயில் வைத்த உணவின் மிச்சத்தை அதே பாத்திரத்தில் போடுவதற்கு பெயர்தான் ஆய்வா என மக்கள் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த வீடியோவை பகிர்ந்த மக்கள், இதை பார்த்தாவது ஆய்வு செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என விமர்சனம். மின் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடித்து மக்களின் வயிற்றில் ஈட்டியை சுருகிய விடியா அரசு. மானஸ்தன் சந்துரு மாநிலங்களவை எம்பி சீட்டுக்காக வாய் மூடி மௌனம் காப்பது ஏன் என நடிகர் கமல்ஹாசனுக்கு மக்கள் காட்டமான கேள்வி. கிளாம்பாக்க பேருந்து நிலைய ஆவண வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன், சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. உலக வங்கி நிதியுதவியுடன் மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்தும் 1,700 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஎன் ரைட்ஸ் திட்டம் கைவிடப்படும் அபாயம். விடியா மாடல் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் டிஎன் ரைட்ஸ் திட்டம் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை. அதிமுக ஆட்சியின் போது 6 ஆண்டுகளுக்கு முன் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக உலக வங்கி நிதியுதவியுடன் வடிவமைக்கப்பட்ட டிஎன் ரைட்ஸ் திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் நண்பன் என கூறி விளம்பரம் தேடுவதில் அக்கறை செலுத்தும் பொம்மை முதல்வர் டிஎன் ரைட்ஸ் திட்டத்தை மறந்த அவலம். மத்திய அரசு அமல்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி கார் பந்தயம் நடத்த மீண்டும் தீவிரம் காட்டும் விடியா அரசு. நியாய விலை கடைகளில் 3 மாதங்களாக பருப்பு மற்றும் பாமாயில் கிடைப்பதற்கு வழி செய்யாமல் கார் பந்தயம் முக்கியமா என வாரிசு அமைச்சருக்கு மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நெய்வேலி பகுதிகளில் ஒரு சிறுவன் உட்பட 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் விடியா அரசு அலட்சியம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் நடுவே பழுதாகி நின்ற அரசு விரைவு பேருந்து. சென்னை திருச்சி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து வயல்வெளிக்குள் பாய்ந்த விபத்தில் 9 பேருக்கு காயம். இயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடும் விடிய அரசு. கள்ளக்குறிச்சி அருகே பாதையில் நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்தால் வீதியில் பரிதவித்த பயணிகள். தமிழகம் முழுவதும் நாள்தோறும் அரசு பேருந்துகளின் அவலம் அம்பலமாகும் நிலையில் அமைச்சர் சிவசங்கர் ஆழ்ந்த உறக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்து. புதிய பேருந்தே தீப்பிடித்து எரிந்ததால் அரசு பேருந்தில் பயணிக்க அச்சப்படும் பயணிகள். தஞ்சாவூர் திமுக மேயர் ராமநாதனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சியினர் திட்டம். தஞ்சையில் தனியார் நிறுவனத்திற்கு கடை ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கத்தில் சாலையோர கடைகளை முன்னறிவிப்பின்றி உடைத்து அப்புறப்படுத்திய மாநகராட்சி அதிகாரிகள். அதிகாரிகளை கண்டித்து விடியாதிமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். ஏற்கனவே கோவை திருநெல்வேலி மேயர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தஞ்சை மேயருக்கும் நெருக்கடி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஆட்சியும் இல்லை கட்சியும் இல்லை என மக்கள் கிண்டல். திருநெல்வேலி, கோவை, காஞ்சிபுரத்தை தொடர்ந்து தஞ்சாவூர் மாநகராட்சியிலும் மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரம் தேடும் விடியா மாடலின் நிர்வாகம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 61,000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் விதித்த தடை நீட்டிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கலில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். காணும் திசையெங்கும் தண்ணீராக காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் காரிலிருந்து கணக்கில் வராத 635,000 ரூபாய் சிக்கியது. விடிய ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறையில் தலை விரித்தாடும் லஞ்ச லாவண்யத்தால் மக்கள் குமுறல். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் துவக்கம். முதல் நாளில் விளையாட்டுப் பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தின் வாரிசுகளுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் கால நீட்டிப்பு செய்து TNPSC அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தங்கும் விடுதிகளில் பிடிபட்ட கஞ்சா மற்றும் மதுபானங்களால் சுற்றுலா பயணிகள் கடும் அதிர்ச்சி.
ரெய்டில் சிக்கிய தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைத்து 18 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை. தூத்துக்குடி தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவு காரணமாக 25 பேர் மயக்கம். மீன்கள் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத ஆனந்த பௌர்ணமி தினத்தையொட்டி குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கடற்கரையில் பால் மஞ்சள் ஊற்றி கடல் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்த பக்தர்கள். இன்னைக்கு தான் முதல் பௌர்ணமி வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்னும் நைட் ஆனால் எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியல. ஆனால் இங்கே படுக்க உட்கார கூட இடம் இருக்குமானு தெரியல. சாமியே 5 மணி நேரம் கழிச்சு தான் பார்க்க முடியும் போல அந்த மாதிரி இருக்கு. ஆடி மாத பௌர்ணமி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. கிரிவலம் மேற்கொள்ள காலை முதலே கோவில் வளாகத்தில் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தமிழகத்தில் சிவாலயங்களில் நடைபெற்ற ஆடி மாத முதல் பிரதோஷம். சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்று நந்தி தேவரை வணங்கிய பக்தர்கள். நாளை மறுநாள் தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பழமையான விமான சட்டம் மாற்றம், பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் உள்ளிட்ட 6 புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்ய திட்டம். தன்னை கொல்ல சதி நடப்பதாக ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசதுதீன் ஒவைசி குற்றச்சாட்டு. சதிச்செயல் தொடர்பாக இதுவரை யாருமே போலீசார் கைது செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனியின் பதவிக்காலம் 2029 ஆண்டு முடியும் முன்னரே திடீர் ராஜினாமா. ஐஏஎஸ் தேர்வில் முறைகேடு புகார்கள் வெளியானதை அடுத்து ராஜினாமா செய்தாரா என மக்கள் கேள்வி. ஒடிசா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்கள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல்.